எழுத்து கதை சொல்லி கரிசல் இலக்கியத்தின் தந்தை, கரிசல் அகராதியை உருவாக்கிய பேரகராதி என தமிழ் இலக்கிய பெரியர்களால் போற்றப்படும் கி ராஜநாராயணன் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள இடைச்செவல் கிராமத்தை சேர்ந்த ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ணராஜ நாராயண பெருமாள் ராமானுஜ நாயக்கர் லக்ஷ்மி அம்மாள் தம்பதிக்கு 1923 செப்டம்பர் மாதம் 16 ஐந்தாவது மகனாக பிறந்தார். ராயங்குல ஸ்ரீ கிருஷ்ண பெருமாள் ராமானுஜம் என்பதுதான் கீராவின் இயற்பெயர். 7 வரை மட்டுமே படித்த கீரா, நான் மழைக்குத்தான் பள்ளிக்கூடம் ஒதுங்கியவன், பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையை பார்த்து கொண்டு இருந்து விட்டேன் என்று தன்னை பற்றியும் தன் கல்வி நின்றதை பற்றியும் கூறிக்கொள்வார். பள்ளிக்கு தான் சென்றிருக்கிறாரே தவிர வகுப்பறையில் இருந்ததில்லை. அதன் பிறகு பள்ளிக்கு செல்லாமல் விவசாயத்தில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார். விவசாயியாக இருந்ததால் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது இருப்பு கொண்டு பல போராட்டங்களிலும் இறங்கினார் கீரா. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் தடை செய்யப்பட்ட கட்சி என்பதால் சிறைக்கும் செல்ல வேண்டிய சூழல் கீராவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விவசாய போராட்டத்தில் கலந்து கொண்டதால் 2 சிறை தண்டனையும் அனுபவித்திருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் இந்தியாவில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது கடுமையான விமர்சனத்தையும் வைத்தவர் கீரா. அரசியல்ல நல்லவங்க அருகிட்டாங்க, இடதுசாரிகளோட செயல்பாடு திருப்தியா இல்ல, இடதுசாரிகள் நாட்டுக்கு தேவை, ஆனா அவங்க ஆள ஆசைப்படக்கூடாது, ஆள்றவனுக்கு சுயநலம் வந்துடும். ரஷ்யாவில 70 தான் இடதுசாரிகளால நிற்க முடிஞ்சது. நாங்க வந்தா தேவலோகமா இருக்கும்னு சொன்னோம், நடக்கலையே. ஏன், தத்துவத்துல பிரச்சனை இல்ல, வழி நடத்தினவங்களோட பிரச்சனை என்று கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சாடி இருக்கிறார் கீரா. கீராவின் சொந்த ஊர் முழுக்கவும் மழையை மட்டுமே நம்பி இருக்கும் கிராமம். அதனால் கம்பு, குதிரைவாலி, சோளம், திணை, சாமை, வரகு என பல சிறு தானியங்கள் பயிரிடப்பட்டாலும் நிலக்கடலைதான் முக்கிய சாகுபடி பயிராக இருந்திருக்கிறது. எங்க செவலூரு கரிசக்காட்டு கடலனா 1 ரூபா கொடுத்து வாங்குவாங்க என்பார் கீரா. இன்று ஆன்லைன் வர்த்தகத்திலும் சில்லறை வணிகத்திலும் புகழ்பெற்று விளங்கும் கோவில்பட்டி கடலமிட்டாய் தயாரிப்பாளர்கள் இடைசெவல் கடலையை தான் விரும்பி வாங்குவார்கள். கரிசக்காட்டுல 1 மழை பெஞ்சா போதும்யா, மகசூலு உப்பா குவியும்யா என சொல்வார் கீரா. பாரம்பரிய விதைகளை மட்டும்தான் விதைக்க வேண்டும், ஒட்டுரக வீரிய விதைகளை விதைக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர். வீரிய ரக விதைகள் ரசாயன உரம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளின் விளைவுகள், பாதிப்புகளை பற்றியும் நிறைய விழிப்புணர்வூட்டும் கட்டுரைகளையும் கீரா எழுதியிருக்கிறார். விவசாயத்தை தவிர இசை மீது அதிக ஆர்வம் கீராவுக்கு இருந்தது. குற்றாலம் டி கே சிதம்பரம் முதலியார், காரக்குறிச்சி அருணாச்சலம், விளாத்திக்குளம் நல்லப்பசாமி, குருமலை லட்சுமி அம்மாள் ஆகியோரிடம் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். ஆனால் அவருக்கு இருந்த காசநோய் இசையிலிருந்து விலக்கி வைக்க காரணமாகவும் அமைந்தது. அதனாலேயே எழுத்து பக்கம் கவனம் செலுத்த தொடங்கினார் கீரா. இவரது முதல் சிறுகதையான மாயமான் 1958 சரஸ்வதி இதழில் வெளியானது. அது வாசகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதால் தொடர்ந்து பல சிறுகதைகளை எழுதி வந்தார். மண் வாசனனா அது கரிசக்காட்டு வாசனைதான். மழை தூத்தல்ல நின்னு மூச்சை இழுத்து சுவாசிச்சு பார்த்தா மணக்கும் எனும் கீரா, அவர் செய்த கரிசல் காட்டு விவசாயம் எழுத்திலும் எதிரொலித்தது. கோடை உழவு, பொன்னேர் பூட்டுதல், மழை பெய்ய மழைக்கூழ் வழிபாடு, மழையை நிறுத்த மழையனுப்பு வழிபாடு என கரிசல் விவசாயத்தையும் விவசாயம் சார்ந்த சடங்கு முறைகளையும் பதிவு செய்தவர் கீரா. ஆந்திராவில் இருந்து குடிபெயர்ந்து தமிழகத்திற்கு வந்து குடியேறிய மக்கள் தரிசு நிலத்தை அயராத உழைப்பால் பலமிக்க சோலையாக மாற்றி பரம்பரை பரம்பரையாக மண்மனத்தோடு வாழ்ந்தார்கள் என்பதை பற்றிய நாவல்தான் கோபல்ல கிராமம். பெரும்பாலும் எழுத்தாளர்கள் படைப்பில் வெளிப்படும் முகமும் நேரில் அணுகும் போது வெளிப்படும் முகமும் வேறு வேறானதாக இருக்கும். ஆனால் கீரா இதற்கு விதிவிலக்கானவராக தனது எழுத்தை போலவே துடிப்பும் உற்சாகமுமாக வாழ்ந்தவர். எதிர்மறை எண்ணங்களோ பிற்போக்குத்தனமான சிந்தனைகளோ அல்லாமல் காலத்தின் வேகத்துக்கு இணையாக பயணித்து வந்தவர். 7 மேல் படிக்கவில்லை என்றாலும் இவரது எழுத்து ஆசிரியராகவும் உயர்த்தியிருந்தது. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் நாட்டார் வழக்காட்சியல் துறையில் சிறப்பு பேராசிரியராக பணியாற்றிருக்கிறார் கீரா. தொடக்கத்தில் இந்த வாய்ப்பை மறுத்து என்னால் முடியாது என்றவர் பின்னர் துணைவேந்தரின் வற்புறுத்தலால் ஒப்புக்கொண்டு பணியாற்ற தொடங்கினார்.
இவரது கதைகள் அனைத்தும் தொகுக்கப்பட்டு 944 பக்கங்கள் கொண்ட நாட்டுப்புற கதை களஞ்சியம் என்ற படைப்பாக 2007 வெளியானது. இவரது சில கதைகள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டன. கிடை என்ற இவரது குறுநாவல் ஒருத்தி என்ற திரைப்படமாக தயாரிக்கப்பட்டது. அம்சன் குமார் இயக்கிய இந்த படம் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தேர்வு செய்யப்பட்டு இந்திய பனோரமா பிரிவில் திரையிடப்பட்டது. கோபல்லபுரத்து மக்கள் என்ற நாவலுக்காக 1991 ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதை பெற்றார். இதனுடன் இலக்கிய சிந்தனை விருது, தமிழக அரசின் விருது, கனடா தமிழ் இலக்கிய தோட்டத்தின் 2016 ஆண்டுக்கான தமிழ் இலக்கிய சாதனை விருது உள்ளிட்ட தமிழின் முக்கிய இலக்கிய விருதுகளையும் பெற்றிருக்கிறார் கீரா. இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்ட கீரா ஆங்கில மருத்துவத்தின் மீது அதிக நம்பிக்கையும் உடையவர். ஒருமுறை ஆங்கில மருத்துவத்துல மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதால பொழச்ச என்றே சொல்லி இருக்கிறார். இரத்த அழுத்தம், சர்க்கரை உள்ளிட்ட பல உடல்நல குறைபாட்டால் அவதிப்பட்டு வந்த கீரா சரியான உணவாலும் மருந்தாலும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை தன் வாழ்க்கை மூலமே வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனக்கு ஒரே ஒரு ஆசை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரு நல்ல உழைப்பாளி, ஆரோக்கியமான உடம்பு, வயது 90 நெருங்குது. ஒரு நாள் இரவு கட்டில்ல அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. வழக்கமா காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அன்னைக்கு இன்னும் எழுந்திருக்கல. சரி, வேலை அலுப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா விடிஞ்சிருச்சு, அப்பவும் எழுந்திருக்கல. விடிஞ்சு பார்த்தா கட்டையா விரைச்சிட்டாரு. கைகளை எல்லாம் கஷ்டப்பட்டுதான் பிரிக்க வேண்டியிருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க, எப்பேற்பட்ட சாவு, நமக்கும் இப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு நினைக்கிறாங்க. நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நமக்கும் அப்படி ஒன்னு வரணும்னு என்று கீரா சில ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லி இருந்தார். அவர் சொன்னது போலவே அவரது மரணமும் அமைந்து போனது. 99 வயதில் வயோதிகத்தால் ஏற்பட்ட உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கீரா கடந்த 4 நாட்களாக சரியாக உணவருந்தாமல் சிறிதளவு பால் மட்டுமே குடித்து வந்திருக்கிறார். இசை தெரிஞ்சவனுக்கு ஏதையா தனிமை, அது துணை இருக்குமே. எழுத தெரிஞ்சவன் படிக்க தெரிஞ்சவனுக்கெல்லாம் தனிமையே தெரியாது என சொல்லும் கீரா தனிமையில்தான் இந்த ஊரடங்கு நேரத்தை கழித்திருக்கிறார். இந்நிலையில்தான் 17 இரவு 11:45 மணியளவில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் அரசு குடியிருப்பில் உயிரிழந்தார். முன்பு ஒரு முறை நான் 108 வயது வரை வாழ்வேன் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அவர் தனக்கு குறித்த காலத்திற்கு முன்னதாகவே இறந்து விட்டார். அடுத்த ஆண்டு அவரது 100 விழாவை அவரது சொந்த ஊரில் பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என எழுத்தாளர்கள் திட்டமிட்டிருந்தனர். அதற்கான ஏற்பாடுகளை தொடங்கவும் முடிவு செய்திருந்தனர். ஆனால் அதற்குள் கீரா தன் மூச்சை நிறுத்தி கொண்டார். ஒரு படைப்பாளிக்கு மரணம் என்பது எது?